எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு சைக்கோ காமெடி ஃபிலிம், மல்டி காஸ்டிங் ஃபிலிம். ரெண்டு ஹீரோன் இருக்காங்க, விஷாக்கா நுஷ்ரத். சந்தனம் சார் வந்து காமெடி கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஒரு சைக்காட்ரிஸ்டாக எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஐம் தேங்க்ஃபுல் டு ஹெம். கேரக்டர் வந்து கேவி ஆனந்த் சார், அசோசியேட் கோகுல். ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டீம் அண்ட் காஸ்ட். படம் நல்லா வந்திருக்கு, பட் ரொம்ப நாள் கழித்து ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாம் கடவுளோட இதுன்னு தான் சொல்லணும், எல்லாம் நல்லதுக்கு தான். ஸோ ஹோப்ஃபுல்லி த ஃபிலிம் டஸ் ரியலி வெல், நானும் வேண்டிகிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் எல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை கண்ணால் எடுத்துன ஆசையாக்கப்புறம் லைன் ப்ரொடியூசர் வந்து ஹெச் முரளி சார், இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறவர். அவருக்கு இந்த மாதிரி ஒரு படம் வேறு ஒரு இன்றைக்கி ஜென்ரேஷனில் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணார். ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ பட் காஸ்டிங்குன்னு போகும்போது அப்படியே அமைஞ்சிச்சு, இவங்கள போடலாம், அவங்கள நடிச்சு இந்த படம் நடித்தா போடலாம். ஸோ அப்படியே ஃபாலோ ஆனிச்சு. ஸோ அந்த மாதிரி தான். இல்லை, அதான் இப்போ நான் மெயினாக வந்து கிளினிக் திறந்துருக்கேன் போர்ஸ் கார்டனில், அண்ட் இன்னொரு ஃபிலிமும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 6 o'clock ஷூட்டிங் முடிஞ்சோடனே கிளினிக் போயிடுவேன். ஷூட்டிங் இல்லாத எல்லா நாளுமே கிளினிக்கில் உட்கார்றது. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ ஐ சிட் இன் த கிளினிக், இல்லாட்டி மற்ற டாக்டர்ஸ் பார்த்துப்பாங்க. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் அதனால தான் ரொம்ப லிமிட்டடாக பண்ண முடியுது. ஸோ ஐ வாண்ட் டு கிவ் மை பெஸ்ட் ரெண்டு ஃபீல்ட்லேயும். சந்தனம் சாருக்கு உடி ஆலன் மாதிரி ஒரு கெட்டப் போட்டிருந்தாங்க, அண்ட் எக்ஸலண்ட்டாக மேட்ச் ஆனிச்சு. ஸோ இட் லுக்ஸ் வண்டர்ஃபுல் இந்த ஃபிலிம். ஒரு நிஜமான ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் மாதிரி இருப்பார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங் சிட்டியில் இருக்கிற ஒரு பையன், அவனுக்கு வந்து அவன் ஒரு பேஷண்ட் ஆகிறான் ஒரு ரெண்டு பொண்ணுங்களை லவ் பண்ணுறதுனால. அது ஒரு காமனான ஒரு பையன்தான், அவன் பேரும் காமனான பேர் கார்த்திக் தான். பட் என்னென்னா த வே த ஃபில்ம் ஷார்ட், இந்த ஜென்ரேஷனோட ஸ்கிரிப்டு ஸ்டோரி, ஒரு காமன் ப்ராப்ளம் எடுத்திருக்கோம், என்னென்னா கன்ஃபியூஷன். ஸோ இந்த பையன் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கான் லைஃப்பில், அது என்ன நடக்குது, அதுதான் கதை. இன்னமும் நான் பர்சனலாக இந்த படத்தை வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபிலிமாக தான் பார்க்குறேன், ஏன்னா இன்றைய ட்ரெண்டில் தான் இருக்கும், அதில் எந்த விதமான டவுட்டு கிடையாது, இன்றைய ட்ரெண்டில் இருக்கும். அண்ட் டெஃபினெட்லி ஐ திங்க் பீப்புள் அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன், கடவுளையும் வேண்டிக்கிறேன். சந்தானம் சார் அஸ் அன் ஆக்டர் ஐ திங்க் இஸ் வண்டர்ஃபுல். ஏன்னா எந்த கேரக்டர் வேணாலும் பண்ணலாம், காமெடியில் எந்த ரோல், ஹீரோனா ஹீரோ ரோல், ஈஸ் ஜஸ்ட் டூ குட் இன் தட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு 100 ஃபிலிம்ஸ் கிட்ட பண்ணியிருக்காரு, ஐ ரியலி லுக் அப் டூ. அவரோட நிறைய விஷயங்கள் நான் பார்த்து பார்த்து கற்றுக்கிறேன், நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன். ஸோ ஐ லேர்ன் அ லாட் இன் த சினிமா இண்டஸ்ட்ரி. அண்ட் ஆஸ் அ ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிறதுக்கும் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஈஸ் அ வெரி நைஸ் ஜென்டில்மேன், வெரி காம் அண்ட் செரீன் பர்சன். அதனால தான் அஃப்கோர்ஸ் இவ்வளோ படம் பண்ண முடியுது, இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியுது. அண்ட் ஐ எம் கிஃப்டட் டு ஹாவ் சச் அ நைஸ் ஃப்ரெண்டுன்னு தான் நான் சொல்லணும். இல்லை, அவர் எப்போவுமே கலைச்சிட்டு தான் இருப்பார், அது நம்மளுக்கு பழகி போச்சு. ஸோ அதனால் அது ஒன்றும் பெரிய இது கிடையாது, நம்மளுக்கு ஒரு பழகின விஷயம். ஸோ அவரோட கேரக்டர் அப்படி தான், ஸோ ஜாலியாக தான் இருக்கும். அவர் வந்தாலே ஒரு எனர்ஜியே கொஞ்சம் பாசிட்டிவாகும், ஒரு இந்த சரௌண்டிங்கே நல்லாயிருக்கும். ஸோ ஜாலியாக இருக்கும். அவரோட ஃப்யூச்சரில் ஒரு அன்டைட்டில் ஃபிலிம் பண்ணுறேன், அது வந்து டைரக்டட் பை கிருஷ்ணா, 50% முடிஞ்சிருச்சு. ஸ்ருதி ராமகிருஷ்ணன்றவங்க ஹீரோயின், அண்ட் பாலசரவணன் வந்து காமெடி கேரக்டர் பண்ணுறாரு, டார்லிங் நடித்தவர். அது அகெயின் இட்ஸ் அ ஹியூஜ் காஸ்ட், இட்ஸ் அகெயின் அ ஹியூமர் கம் த்ரில்லர். சூப்பராக வந்துட்டுருக்கு படம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ப்ரேயிங் அது சீக்கிரம் முடிஞ்சு நல்லா வெளியில் வரணுன்ட்டு.